நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்தோஷ் மாதவன், ஹாரி பாட்டர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் சீரீஸ் உடைய டைம் லைன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் பார்த்தோன்னா 1920s நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஹாரி பாட்டர் 1990s நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்ட் சைல்ட் 2006 அப்புறம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவபாரத் கேட்டிருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் ஹாரி பாட்டருடைய சீக்குவலான்னு கேட்டிருக்காங்க. சீக்குவல் கிடையாது ப்ரோ, ப்ரீக்குவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆல் இஸ் குட், ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் ஸ்டோரி என்ன? ஆக்சுவலாக நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட ஸ்டோரியை ரெண்டு டிவிஷனாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற அப்ஸ்கரஸ் எல்லாம் எப்படி விசார்டிங் வேர்ல்ட் பீப்புள் சேர்ந்து அழிச்சாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்ம கிரிண்டல் வேர்ல்டோட பயங்கரமான அந்த ருத்ர தாண்டவத்துக்கு அப்புறம் விசார்டிங் வேர்ல்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் நம்ம ஹாரி பாட்டர் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹாரி பாட்டர் இந்த சீரீஸுக்கு முன்னாடியே வந்துட்டதுனால இந்த ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் சீரீஸில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன தான் ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் மூவி சீரீஸில் அவங்க ரொம்ப க்யூரியாசிட்டியை உருவாக்க ட்ரை பண்ணாலும் நமக்கு இதாக நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் 42, இந்த ரெண்டு சீரீஸுக்கும் காமனாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஹாரி பாட்டர் சீரீஸுக்கும் ஃபேண்டாஸ்டிக் பீட் சீரீஸுக்கும் நடுவில் இருக்கிற காமனான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சதாம் ஹுசேன், வால்மோட் ஆக்சிடென்டலாக ஹாரி ஹார்க்ரஸ்ஸாக மாதனா? டெக்னிக்கலாக ஹீ ட்ரை டு கிரியேட் 6 ஹார்க்ரஸ், அப்புறம் எப்படி எல்லாரும் 7 ஹார்க்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க? இந்த கொஸ்டின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 7 ஹார்க்ரக்ஸ் கிடையாது, 8 ஹார்க்ரக்ஸ். எனது எட்டா நீ நம்ம புதுசாக நடுவில் ஒன்று கொண்டு வர அப்படின்னு கேட்காதீங்க, நிஜமாவே 8 ஹார்க்ரக்ஸ் தான். ஆக்சுவலாக வால்மோட் ப்ரொஃபஸர் குருனல் தான் தன்னுடைய 7வது ஹார்க்ரக்ஸ் அப்படின்னு நினச்சிருப்பாரு, பட் அதுக்கு முன்னால் அவருக்கு தெரியாமலேயே ஹாரியை ஹார்க்ரக்ஸாக மாற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தீம் ஆஃப் டாக், விச் இஸ் ரியல், பிலாசபர் ஸ்டோன் ஆர் சாசரல் ஸ்டோன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹாரி பாட்டர் ஒரு ஹாலிவுட் மூவி கிடையாது, ஹாரி பாட்டர் ஒரு பிரிட்டிஷ் மூவி. காமனாகவே பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஃபிலாசபர் அண்ட் சாசரஸ் ஸ்டோன். ஃபிலாசபர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மந்திரம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மந்திரவாதிகள் அந்த மாதிரியான ஒரு அர்த்தம். அதுவே அமெரிக்கனில் பார்த்தோன்னா அந்த தத்துவம், தத்துவவியல் அந்த மாதிரியான அர்த்தம். ஸோ அமெரிக்காவில் இந்த மூவியை ஹாரி பாட்டர் அண்ட் ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்து மேலே பெருசாக அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்காது. ஸோ சாசரர் அப்படிங்கிற நேமை சூஸ் பண்ணியிருக்காங்க. சாசரர்னா மந்திரவாதி அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மந்திரவாதி யாருன்னா நம்ம நிக்கோலஸ் ஃப்ளமல் தான். ஓ, நெக்ஸ்ட் செம்ம பெரிய குவஷன் கேட்டிருக்காங்க இபிஐ ராக்கர்ஸ், வால்டர்மோட் ஏன் லிலியையும் ஜேம்ஸையும் கொல்ல வருவார்? ஆக்சுவலாக வால்டர்மோட் இவங்க ரெண்டு பேரையும் கொல்ல வர மாட்டார், ஹாரியை கொல்றதுக்காக தான் வருவார். ஹாரியை வால்டர்மோட் கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணதுனால லில்லியும் ஜேம்ஸும் இறந்து போயிட்டாங்க. செகண்ட் குவஷன், ஹாரியும் ஜோச்சானும் லவ் பண்ணாங்க, ஜோச்சானுக்கு வெரிட்டாசிரம் போர்ஷன் கொடுத்து அவகிட்டேருந்து உண்மையெல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் ஹாரிக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ ஹாரி ஜோச்சான் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு மனுச்சு ஏற்றிருந்துருக்கலாம்ல, எதுக்காக ஜென்னியை லவ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குவஷனை நம்ம ஜேகே ரவுலிங்ஸ் கிட்ட தான் கேட்கணும். ஒருவேளை நம்ம ஹாரிக்கு ஜோச்சான் மேலே இருந்த அந்த நல்ல தாட்ஸ் எல்லாம் போயிருக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபேன் தியரி என்னன்னா, ஜீனி ஹாரி மேலே லவ் போஷன் யூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஃபேன் தியரிஸில் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின், ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் அண்ட் ஹாரி பாட்டர் மூவியில் ரெண்டு கேரக்டர்ஸ் டம்பிள்டோர் அண்ட் கிரிண்டல்வால்ட், இவங்க ரெண்டு பேரும் மூவியில் டிஃப்ரெண்ட்டாக காமிப்பாங்க, வேறு வேறு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அது எப்படி ரெண்டு டம்பிள்டோர் ரெண்டு கிரிண்டல்வால்ட் இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரிண்டல்வால்ட் தான் இந்த சீரியில், டம்பிள்டோர் வேணால் நீங்கள் ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா டம்பிள்டோருடைய பிரதரான ஆபோஃபோர்த் பார்க்குறதுக்கு நம்ம ஆல்பஸ் டம்பிள்டோர் மாதிரியே தான் இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின், நம்ம ஹாரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நார்மலான கண்ட்ரியில் தான் இருப்பாங்க, மேஜிக்கல் ஸ்கூலான ஹாக்வர்ட்ஸுக்கு வந்து படிப்பாங்க, பட் ஹாக்வர்ட்ஸ் பக்கத்தில் வேற யாரும் இருக்கிற மாட்டாங்க, ஐ மீன் வீட்டில் தங்கி இருக்க மாட்டாங்க. இந்த க்வெஸ்டினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலாக நீங்கள் க்வெஸ்டின் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹாக்வர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு போர்டிங் ஸ்கூல், அதாவது ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தீம் கொண்ட ஸ்கூல். மகள்ஸ் வாழ்ந்துட்டுருக்க அந்த உலகத்துலேருந்து ரொம்பவே தனிமையாக தான் இந்த ஸ்கூல் வந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி மகள்ஸ் இந்த ஸ்கூலை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு மகள்ஸ் நம்ம ஹாக்வர்ட்ஸை பார்த்தாங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் அவங்க கண்ணுக்கு ரொம்பவே பாலடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பெல்லை காஸ் பண்ணி ஹாக்வர்ட்ஸை மக்களுடைய கண்ணிலிருந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கோபிநாத்யம், லூனா லவ் குட்டை யார் கல்யாணம் பண்ணுவாங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் நிவில்க்கு என்னாச்சு? லூனா லவ் குட் பார்த்தோன்னா நம்ம நியூட்ஸ் கமாண்டருடைய கிராண்ட் சனான ரால்ஸ் கமாண்டர் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம நிவில் லாங் பாட்டம் பார்த்தோம்னா அவர் கூடயே படித்த ஹேனா அபவுட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பாங்க. தென் நம்ம நிவில் தான் ஹாரியுடைய மூணு பசங்க ஹாக்வர்ட்ஸில் படிக்கும்போது அவங்களுக்கான ஹெர்பாலஜி டீச்சராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து,
ஸ்னேப்பை கொண்டதுக்கப்புறம் வால்ட்மோர்ட் ஹாரியை கொண்டுருவார். அப்போ ஹாரி சாகலை, பட் ஹாரியை வால்ட்மோர்ட் பீட் பண்ணிட்டார் தானே. அப்போ வால்ட்மோர்ட் தானே எல்ரோவான்க்கு ஓனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு க்வெஸ்சன் தான். இவங்க கேட்டிருக்க இந்த க்வெஸ்சன் ரொம்பவே வேல்யூபிளானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாரியை கொள்றதுக்காக நம்ம வால்ட்மோர்ட் ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணது எல்ரோவான் கிட்ட இருந்து தான். எல்ரோவான் எப்போதுமே தன்னுடைய எஜமானனை கொல்லாது. இந்த இடத்துல தான் நம்ம ஹாரி மயக்கம் போட்டு வந்துடுவான். அதனால வால்ட்மோர்ட் ஹாரியை வீழ்த்திட்டாரு அப்படின்னா கிடையாது. வால்ட்மோர்ட் அனுப்பின அந்த ஸ்பெல் ஹாரிக்குள்ள இருக்கிற அந்த ஹார்க்ரக்ஸ், அதாவது வால்ட்மோர்டுடைய இன்னொரு உயிரை தான் அழிச்சிருக்குமே தவிர, இதனால நம்ம ஹாரிக்கு எந்த ஒரு ஆபத்துமே, அதாவது எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஸோ வால்ட்மோர்ட் ஹாரியுடைய வாண்டை வச்சு அவனையே அவன் அழிச்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஷேர் முபாரக் கேட்டிருக்காங்க. ஒருவேளை செகண்ட் விசாரிங் வாரப்போ கிரிண்டன் வார்ட் நம்ம டம்பிள்டோர் ஆர்மி கூட சேர்ந்துருந்தாங்கன்னா எப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து வால்ட்மோர்ட்டை அடிச்சிருப்பாங்க? இந்த மாதிரி ஏதாவது ஃபேன் பேஸ் தேரிலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேன் பேஸ் தேரி தானே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் நாள் போகட்டும். ஜெகன் கேட்டிருக்காங்க, வால்ட்மோர்ட்க்கு நோஸ் எங்கே போச்சு? ஆக்சுவலாக நம்ம வால்ட்மோர்ட் அளவுக்கு அதிகமான ஹார்க்ரக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிப்பாரு. இதனால அவருடைய அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும். எக்ஸாம்பிள், அவருடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போய் அவர் மொட்டமடையாக மாறிடுவார். மூக்கு தானாகவே கரைஞ்சி போயிடும். அவருடைய ஸ்கின் கலரே அப்படியே ரொம்பவே வெளுத்து போயிடும். எங்கள் தலை ப்ரொஃபஸர் ஸ்னேப் ஐயன் யாரும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் ஸ்னேப் ஒருவேளை மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளவு பெரிய சீரீஸே எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. நம்ம ப்ரொஃபஸர் ஸ்னேப் அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே உண்மையாக உருகி உருகி லவ் பண்ண பொண்ணுக்காக தான், வால்ட்மோர்ட் கிட்டேருந்து ஹாரியை காப்பாற்றுறதுக்காக தான் நிறையவே சிக்கலான விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பிரியங்கா ரவிச்சந்திரன், நீங்கள் விசார்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நான் விசார்டாக இருந்தேனா என்னுடைய வாண்டை யூஸ் பண்ணி தானாகவே எடிட் ஆகி அப்லோட் பண்ணுற மாதிரியான ஸ்பெல்லை காஸ் பண்ணி விட்டுருவேன். ஓகே, அவ்வளவு தான். இதெல்லாம் தான் வியூவர்ஸ் கேட்ட க்வெஸ்சன். இப்போது எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹாரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் ஹாரி பேசிலிக்ஸுடைய ஃபேங்கை யூஸ் பண்ணி தான் டாம் ரிட்லருடைய டைரி, அதாவது நம்ம வால்ட்மோர்டுடைய ஒரு ஹார்க்ரக்ஸ் அழிப்பான். அதே பாட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பேசிலிக்ஸுடைய ஃபேங் நம்ம ஹாரியை பயங்கரமாக குத்தி ஹர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏன் ஹாரி உடம்புக்குள்ளே இருந்து அந்த ஹார்க்ரக்ஸ் அழியலை? பேசிலிக்ஸுடைய ஃபேங்கை யூஸ் பண்ணி டாம் ரிட்டில் டைரியை அழிச்சாங்க, அப்புறம் ஏன் ஹாரிக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்க்ரக்ஸ் அழியலை? இப்போ நான் கேட்டிருக்கேன் இந்த க்வெஸ்சன். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ரான் பாசல் தங்க் பேசினது இதெல்லாம் கொஞ்சம் போங்கு தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இதோட ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேண்டசி சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே வித்தியாசமான கான்செப்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஓஃபி.